நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிளம்பிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ளது மேல ராதாம்பூர் இந்த பகுதியை சேர்ந்தவர் தான் மாதவன் வயது பதினேழு இவர் அங்குள்ள பள்ளி ஒன்றில் பிளஸ் டூ படித்து வருகிறார் இவருக்கும் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள நடுகஞ்சன் கொள்ளையைச் சேர்ந்த விசித்ரா வயது பதினேழு என்ற பெண்ணுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது நாளடைவிட்டது காதலாகவும் மாறியது இவர்கள் தனிமையில் சந்தித்து வந்தனர் தான் மாதவன் தனது நண்பர்களான நடுகஞ்சங்கொள்ளையைச் சேர்ந்த விக்னேஷ் வயது பத்தொன்போது மற்றும் சூரிய பிரகாஷ் வயது இருபத்தொன்னு ஆகியோரிடம் தான் நடுகஞ்ச கொள்ளையைச் சேர்ந்த விசித்ரா என்ற பெண்ணை காலித்து காதலித்து வருவதாகவும் கூறினார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாதவன் தனது காதலியான விசித்ராவை அங்குள்ள ஆற்றங்கரை பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளார் அங்கு ஆசை வார்த்தை கூறி அவரிடம் உல்லாசமாகவும் இருந்துள்ளார் இந்த விவரத்தை அறிந்த மாதவனின் நண்பர்களான விக்னேஷ் மற்றும் சூரிய பிரகாஷ் ஆகியோரும் ஆற்றங்கரை பகுதிக்கு சென்றனர் அங்கிருந்த விசித்ராவை அவர்களும் மிரட்டி அவர்கள் இருவருமே அந்த பெண்ணுடன் உல்லாசமாக இருந்துள்ளனர் அதன் பின்பு மாதவன் உள்பட மூன்று பேருமே அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர் இதைத் தொடர்ந்து விசித்ரா அழுது கொண்டே வீட்டிற்கு சென்றுள்ளார் வீட்டில் இருந்த அண்ணன் மற்றும் தந்தையிடம் நடந்த விவரத்தை கூறி கதறியும் அழுதுள்ளார் இதனைத் தொடர்ந்து விசித்ராவின் அண்ணன் சேத்தியா தோப்பு அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார் விசித்ராவை கற்பழித்த மூன்று பேரையும் பிடித்து துணை போலீஸ் சுப்ரண்டான ஜவஹர்லால் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது இந்த தனிப்படையினர் விக்னேஷ் மாதவன் மற்றும் சூரிய பிரகாஷ் ஆகிய மூன்று பேருமே இன்று காலை கைதும் செய்தனர் கைது செய்யப்பட்ட விக்னேஷ் கும்பகோணத்தில் உள்ள ஒரு கல்லூரி ஒன்றில் முதலாம் ஆண்டும் படித்து வருகிறார் அதேபோல போல பிரகாஷும் கல்லூரியில் படித்து வருகிறார் இளம்பெண்ணை மிரட்டி மாணவர்கள் கற்பழித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது